கொண்டு பட்டமிட்டு திரியும் எம் தம்பி தங்கைகளுக்கு பரிசளிக்க விழா இனிதே தொடங்குகிறது. முதலாவதாக மாணவன் ரிஃபான் அவர்களை அழைக்கிறோம். உலகிற்கு உதாரணமாக நம் நாட்டிற்கு பெருமை தேடும் வண்ணம் மிக குறைந்த எடையளவு கொண்ட 64 கிராம் கலாம் ஷாட் என்ற ஏவுகணை ஒன்றை கண்டறிந்துள்ளார். அடுத்து கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்ற வள்ளுவரின் வசனங்களுக்கேற்ப லிட்டில் ஃப்ளார் கார்வன் பள்ளியை சார்ந்த மாணவி பவானி அவர்களை வரவேற்கிறோம். அவர் அப்பள்ளியில் 1077 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆண்டுதோறும் அப்பள்ளி சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து நம் கல்வி அறக்கட்டளை மூலம் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். லிட்டில் ஃப்ளார் கார்மன் பள்ளியின் சிறந்த மாணவியாக பவானி அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை அளிக்கிறோம். தத்தம் தலைமுறைகளில் முதல் முறையாக மேல்நிலை கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் கால் தடம் பதிக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளை சிறப்பிக்கும் வண்ணம் இந்த பரிசளிப்பு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாணவர் சஞ்சய் காந்தி அவர்களை அழைக்கிறோம். ஜவ்வாது மலை பகுதியை சார்ந்த இவர் 12ஆம் வகுப்பில் 931 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக மாணவி கனிமொழியை அழைக்கிறோம். தஞ்சை மாவட்டம் சோளங்கரையைச் சேர்ந்த இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1081 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக மீனா குமாரி நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்திலிருந்து வருகிறார். பள்ளியில் சிறந்த மாணவி. அரசு பொதுத் தேர்வில் 1073 மதிப்பெண்கள் பெற்று அவர் படித்த பள்ளியில் முதல் மாணவியாக வந்துள்ளார். அடுத்ததாக சந்தானராஜ். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆளந்தா கிராமத்தை சார்ந்தவர். அதே மாவட்டத்தைச் சேர்ந்த செவலப்பேரி என்ற பள்ளியில் படித்து 971 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ராஜபணி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டு பகுதியைச் சேர்ந்த இவர் பொய்யாண்டாள்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தற்போது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்துள்ளார். அடுத்ததாக ஷாம் பிரசாத். கோவை மாவட்டத்தை சார்ந்த இவர் சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து 1134 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் முதல் மாணவனாக வந்துள்ளார். இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் நம் ஐயா திரு சிவகுமார் அவர்களும் அதே பள்ளியில் படித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜானகி நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை சார்ந்தவர். தன் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் பள்ளியில் சிறந்த மாணவியாக வந்துள்ளார். அடுத்ததாக பிரகாஷ். திண்டுக்கல் மாவட்டம் காளியப்பர் கவுண்டன்பட்டி என்னும் குக்கிராமத்தை சார்ந்த இவர் பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது. மணிபாரதி என்ற மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பால் பேட்மிண்டன் போட்டியில் டிவிஷன் அளவில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் பள்ளியிலும் சிறந்த மாணவருமான இவர் 1082 மதிப்பெண்கள் பெற்றும் சிறந்துள்ளார். அடுத்ததாக சிலம்பரசன். பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்தவர். அவர் பெயருக்கு ஏற்றார் போல சிலம்பத்திற்கு அரசனாய் சிலம்பத்தில் கை தேர்ந்தவர். மாநில அளவில் சிலம்பத்தில் வெற்றியும் பெற்றுள்ளார். அடுத்து காயத்ரி. அரசு பள்ளியில் படித்த இவர் கல்வியில் மட்டுமல்லாமல் 200 மீட்டர் 800 மீட்டர் உள்ளிட்ட தடகள பிரிவுகளிலும் பங்கு பெற்று பல வெற்றிகளும் கண்டுள்ளார்.
மாநில அளவில் பரிசு பெற்றுள்ளார். அடுத்து இளம் விஞ்ஞானி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். சென்னையை சேர்ந்த இவர் 1004 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மேலும் ஆழ்துளை கிணற்றில் விழுந்தவர்களை மீட்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளார். புதிய தலைமுறை நடத்திய வீட்டுக்கொரு விஞ்ஞானி பட்டம் பெற்றுள்ளார். இவருக்கு அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது மிகுந்த ஆர்வம் அளிப்பதாக கூறுகிறார். அடுத்ததாக ஜெயக்குமார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த இவர் தற்போது 10ஆம் வகுப்பை முடித்துள்ளார். ஆட்டோமேட்டிக் ஃபயர் டிவைசர் என்ற புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்துள்ளார். இவர் கல்வியில மட்டுமல்லாது அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் சிறந்துள்ளார். அடுத்ததாக மாணவர் திருமுருகன் அஜித். அவர் சென்னையை அடுத்து அனகாபுத்துறை சேர்ந்தவர். 6 வயது முதல் சாதனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தற்போது 13 அடி ரோபோ ஒன்றை வடிவமைத்து சாதனை செய்துள்ளார். இவர் சிறுவயது சாதனையாளர், இளம் விஞ்ஞானி போன்ற பல பட்டங்களை பெற்றுள்ளார். அடுத்ததாக திருமூர்த்தி. இருளர் சமூகத்தினை சார்ந்த இவர் 963 மதிப்பெண்கள் பெற்று சிறந்துள்ளார். அடுத்ததாக மாணவி ஜெயந்தியை அழைக்கிறோம். திருவெண்ணைநல்லூரை சார்ந்த இவர் அரசு பள்ளியில் படித்து 988 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக திவ்யா என்ற மாணவியை அழைக்கிறோம். இவர் குன்றத்தூர் பகுதியை சார்ந்தவர். அரசு பள்ளியில் படித்து 1072 மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியின் முதல் மாணவியாக வந்துள்ளார். இவர் முதல் பட்டதாரி மாணவி என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக கௌசல்யா வெள்ளூரை சார்ந்த மாணவி. கோணம்பட்டு பகுதியை சேர்ந்த இவர் திருப்பத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து 1101 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததாக ராமநாதன். இவர் இலங்கையை சார்ந்தவர். இவர் திருச்சி கேம்பை வசிக்கிறார். தற்பொழுது PhD செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம் அறக்கட்டளையின் சார்பாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சூர்யா அவர்கள் அர்ஜென்டா போக வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நிகழ்ச்சியை அட்வான்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஓவியத்துறையிலே நான் வணங்கும் ஒரு பிதாமகர் இன்று கௌரவிக்கப்படுகின்றார். அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சங்கர் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். சென்ற ஆண்டு 70 சிவகுமார் 75 அந்த நிகழ்ச்சி கொண்டாடும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஓவியக்கலையிலே மாபெரும் சேவை செய்த ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு மரியாதை செய்வது என்று முடிவெடுத்தோம். அந்த அடிப்படையிலே முதல் முதலாக தேர்வு செய்யப்பட்டு இன்று மரியாதை செய்யப்படுகின்றவர் அம்பிலிமோமா பத்திரிகையிலே 55 ஆண்டுகள் வரைந்தவர். அவருக்கு வயசு 92. நம்ம எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. 60 ஆண்டுகள் வரைஞ்சவர் இப்பவும் வரையணும்னு ஆசைப்படாரு. அவர் பொண்ணு வந்து வேண்டாப்பான்னு சொன்னா, இல்லை வரைவேன், 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து விரல்லாம் வீங்கிடுது, அதனால வரைய முடியல, நான் இன்னும் வரைவு நிறுத்தவில்லைன்னு சொல்லுகின்ற ஒரு மகத்தான மனிதர் இந்த கௌரவிக்கப்படுகின்றார். மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு மேடை அமைச்சு அவங்களோட திறனை வந்து இவ்வளவு தூரம் பிரதிபலிக்கிறதுல நீங்க தான் நம்பர் 1 ஸ்டேட்ல. சோ அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல இங்க பெருமைப்படுத்தி பேசுறேன்னு கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து எத்தனை வேணா இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி எது வேணாலும் இருக்கலாம், ஆனா தூண்டுகோல் மாதிரி நம்ம ஒரு கை கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நாரணாபுரம் சிவகாசி நம்ம ஜெயக்குமார் மாதிரி பக்குன்னு பத்தும். ஏன்னா அந்த இன்னோவேஷன் வந்து இல்லைன்னா அங்கேயே வந்து அடங்கி மண்ணுக்குள்ள மண்ணா புதஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி எல்லார்கிட்டயும் வேண்டிக்கிறேன், நம்ம வந்து நம்ம செய்ய முடியாத சில விஷயங்கள் நம்ம மனசுல போட்டு செய்யணும்னு நினைச்சத நம்ம பசங்க அப்படின்னா தட் இஸ் பயாலாஜிக்கல் சில்ட்ரன், இவங்க மூலமா தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உலகமே வந்து நம்ம குழந்தைய தான். அண்ட் இந்தியா வந்து யூத்ஃபுல் கண்ட்ரி. ஸோ எத்தனையோ குழந்தைங்க மனசுல இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கு. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற வெறி இருக்கு. பட் ஆனால் வந்து என்ஜினியரிங் டாக்டர் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்த மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி
இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாளைய இந்தியாவை வலிமையான ஒரு இந்தியாவா ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சு, எனக்கு ஒரு ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோனாட் ஆகணும், ராக்கெட் விடணும், சேட்டலைட் விடணும்லாம் ஆசை இருந்தது. ஆனா வந்து 18 வயசுல கல்யாணம் ஆகி ராக்கெட் மாதிரி வேற விதத்துல திரும்பிடுச்சு வாழ்க்கை. பட் சோர்ந்து போகல, ஏன்னா என்னோட குழந்தை வந்து தட் இஸ் பயாலஜிக்கல் டாட்டர் வந்து அதை எடுத்து செய்வாங்கன்னு நினைச்சேன். பட் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டாங்க, அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் துறையில போயிட்டாங்க. அதனால என்ன, எனக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிள்ளைங்க தனிஷ், வினய், சாய், கோபி, ரிஃபாத் அண்ட் ஜெயக்குமார், சிவசூர்யா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. தீ மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த குழந்தைங்களை பட்டு தீட்டி தீட்டி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே கையடக்க செயற்கோளை செஞ்சு பெரிய பேர் வாங்கியிருக்கோம் இந்தியாக்காக. இது கடந்த 5 வருஷ தவம், இந்த 5 வருஷ தவம் செஞ்சு இன்னைக்கு வந்து நாங்கள் அதை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கோம். இதை தாண்டி இன்னும் 2 மிஷின்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ரஷ்யா கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்காக தான் எல்லாரோட வாழ்த்து ஆசீர்வாதம் எல்லாமே தேவை எங்களுக்கு. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாளைக்கு நம்ம பேரை நிலநாட்ட போகிறது. நம்ம என்கிறப்ப இந்தியா அப்படிங்கிற பேர் நிலநாட்ட போகிறாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தான் இருக்காங்க நம்ம டீமில். ஸோ அதனால நாங்கள் பாகுபாடு பார்க்கறது கிடையாது. எந்த குழந்தைங்களுக்கு வந்து திறமை இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், மென்டர்ஷிப் எல்லாமே கிரியேட் பண்ணித்தரோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி.